அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் செய்தியாக ஜிமெக்ஸ் அதாவது ஜிம் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஜே ஐ எம்இ எக்ஸ் ஜிம் எக்ஸ் ஓகேங்களா அந்த ஜிம் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் ஜே ஃபார் ஜப்பான் ஐ ஃபார் இந்தியா எம் ஃபார் மேரிடைம் ஓகேங்களா எம்ஏஆர்ஐ டிஐ எம்இ ஓகேங்களா மேரிடைம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது கடற்படை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடற்படை பயிற்சிங்க அதாவது இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையில நடைபெறக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்க்கு பேர் தான் ஜிம் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஜே ஃபார் ஜப்பான் ஐ ஃபார் இந்தியா எம் ஃபார் மேட் மேரிடைம் அடுத்து இஎக்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க எளிமையா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்க நடக்குது அப்படின்னா வடக்கு அரபிக் கடல் அதாவது அரபிக் கடல் பகுதியில் நடைபெறுதுங்க சரிங்களா எங்கங்க வடக்கு அரபிக் கடல் பகுதியில் இந்த ஜெம்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சி நடக்குதுங்க சரிங்களா எந்த இரு நாடுகளுக்கு கிடையில் அப்படின்னு கேட்டால் அந்த வார்த்தை பத்திரம் உங்களுக்கு தெரியணும் ஜப்பான் இந்தியா எக்ஸைஸ் ஓகேவா அடுத்த செய்தியாக சமீபத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ள நகரம் எந்த நகரம் அப்படின்னா புதுடெல்லி தாங்க அதாவது புது டெல்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அளவில் எப்பொழுதுமே வீட்டுக்கு குடிநீர் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விநியோகிக்கணும் அப்படிங்கக்கூடிய திட்டம் பெற்றிருக்காங்க எந்த நகரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புதுடெல்லி சரிங்களா புது டெல்லியினுடைய சிஎம் அதாவது முதல்வராக யார் இருக்காங்க அப்படின்னா அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் இருக்காங்க சரிங்க பேர் என்னங்க அரவிந்த் கேஜ்ரிவால் ஓகேங்களா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி தோணுது அதாவது என்ன அப்படின்னா புதுடெல்லி ஆனது இந்தியாவினுடைய தேசிய தலைநகராக எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த வருஷம் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரிங்களா அதாவது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி தேசிய தலைநகராக புதுடெல்லி மாற்றப்பட்ட அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்த இயரில் மாற்றினாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க கேள்வி பதிவு பண்ணி அதற்கான விடையை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணணும் பார்க்குறவங்க எல்லாருமே சரிங்களா அடுத்த செய்தியாக மாநிலத்தின் முதலாவது கழுகு பாதுகாப்பு மையம் அமைக்க உள்ள மாநிலம் அதாவது முதலாவது கழுகு பாதுகாப்பு மையம் அமைக்க உள்ள அல்லது அமைய உள்ள மாநிலம் எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசங்க சரிங்களா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கழுகு கழுகு அப்படின்னா வல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சரிங்களா கழுகுன்னு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வல்ச்சர்ஸ் வல்ச்சர்ஸுக்கு வந்து பாதுகாக்கணும் அதாவது அழிந்து வரக்கூடிய இனமாக இருக்கிறதுனால உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த கழுகுகளை பாதுகாப்பதற்காக ஒரு மையமானது அமைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை எந்த மாநிலத்தை பேஸ் பண்ணி அமைக்க போகிறாங்க அப்படின்னா எந்த மாநிலத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தினுடைய அடிப்படையில் தான் அங்கே வந்து அமைஞ்சிருக்கிறது மாதிரி அமைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய தற்போதைய முதல்வராக யார் இருக்காங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் சரிங்களா காவி வேட்டி கட்டியிருப்பார் பாருங்கள் காவி வேட்டி சட்டை கட்டியிருப்பாரு கொஞ்சம் மொட்டையாக இருப்பார் பாருங்க எப்பவுமே மொட்டையாக தான் இருக்கும் பாருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னர் யார் அப்படின்னா ஆனந்தி பெண் பட்டேல் ஓகேங்களா ஆனந்தி பெண் அல்லது ஆனந்தி பெண் பட்டேல் அவர்கள் சரிங்களா இவங்க நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய மாநில கூடுதல் பொறுப்பு அதாவது மத்திய பிரதேச மாநிலத்துக்கு வந்து கூடுதல் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பொறுப்பு ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நம்ம முன்னாள் முதல்வரான ஜே ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்த அந்த அப்ப தேமையில பார்த்தீங்கன்னா ரோசையா அவர்கள் வந்து சிஎம்மாக இருந்தாரு அந்த ரோசையா அவர்களுக்கு அப்புறம் அவரு போயிட்டு முடிஞ்சிட்டு அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு டெனியூர் முடிஞ்சு போச்சு பதவிக்காலம் அதுக்கப்புறம் ரோசையா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக இருந்தார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு வந்து பர்மனண்ட்டாக இருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆனால் இடையில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பர்மனெண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தவறான செய்ய விஷயம் அதை அப்படியே எப்படி சொல்லணும்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் தான் அந்த ஒரு ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது சரிங்களா இதுதான் கரெக்ட் ஓகேவா அப்போ கவர்னர் வந்து ஆனந்தி பெண் பட்டேல் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக மத்திய பிரதேசத்தினுடைய ஆளுநராகவும் பொறுப்பு இருக்காங்க சரிங்களா ஏன்னா ரெண்டு இடத்துலையும் நம்ம ஆனந்தி பென் பட்டேல் வந்து சொல்லியிருக்கோம் முந்தைய பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் மத்திய பிரதேசத்தினுடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதா சொல்கிறேன் சரிங்களா அடுத்த செய்தியாக ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரினுடைய அலுவல் மொழிகளுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒப்புதல் அளித்தாங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசு இதழில் அதாவதுனா நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போ நமக்கு அந்த அளவுக்குலாம் பெரியதாக கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த மொழிகளுக்கு ஜம்மு காஷ்மீருடைய மாநில சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டு மொழிகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு போட்டு போட்டு காஷ்மீரி டோக்ரி ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளும் ஜம்மு காஷ்மீருடைய அலுவல் மொழிகளாக மாற்றுறதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காருங்க சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பழைய மொழிகள்லாம் என்ன வருச்சு அப்படின்னா உருது ஆங்கிலம் அப்போ தற்போது எத்தனை மொழி அப்படிங்கக்கூடிய எத்தனை மொழிகள் ஜம்மு காஷ்மீருடைய அலுவல் மொழிகள் அப்படின்னா ஐந்து மொழிகள் ஓகேங்களா அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீரி டோக்ரி ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகள் கண்டிப்பா நல்ல நினைவில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பாருங்க அடுத்த செய்தியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உலக ரேபிஸ் தினமானது கொண்டாடப்படுதுங்க அதாவது உலக ரேபிஸ் தினம் அல்லது சர்வதேச ரேபிஸ் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகம் அப்படின்னாலும் சர்வதேசம் அப்படின்னாலும் ஒன்று தாங்க சரிங்களா அடுத்து இந்த ரேபிஸ் அதாவது ரேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா லூயி பாஸ்டர் அவர்கள் சரிங்களா அந்த லூயி பாஸ்டர் அவர்களுடைய மறைந்த தினம் இறந்து போன தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா உலக ரேபிஸ் சினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி எந்த ஒரு அவர் இறந்து போன தினத்தை நம்ம உலக ரேபிஸ் சினமா கொண்டாடுறோம் அப்படின்னா இரண்டாயிரம்

ஐந்து நாட்களுக்கு பிறகு ஆறு ஆண்டுகளுக்குள்ள ஃபைவ் டேஸில் இருந்து ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா சிக்ஸ் இயர்ஸுக்குள்ள அந்த ரேபிஸ் நோய் அப்படிங்கக்கூடிய நமக்கு தென்பட ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இது வந்து யாரை தார் இருக்கும் அப்படின்னா ஐந்து வயதுலருந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் இந்த வெறிநாய்க்கடியால் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா தான் கடிக்குதான் ஐந்து இருந்து பதினைந்து வயதுக்குள்ளவர்கள் தான் சரிங்களா மேலும் இதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா காய்ச்சல் இருக்குமா வாந்தி இருக்குமா அதுக்கப்புறம் தலைவலி அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும் வலி போறும் அதுக்கப்புறம் சுவாசம் மூச்சு வந்து ரொம்ப கேறு கேருன்னு வாங்கும் ஓகேங்களா அதாவது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் நின்று போய்கிற மாதிரி நின்று போயிட்டு உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதனால நம்ம கரண்ட் எல்லாம் நோட் பண்ணலாம் சரிங்களா அடுத்த செய்தியாக சமீபத்தில் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வேளாண் மசோதாக்கள் ஓகேங்களா சமீபத்தில் குடியரசுத் தலைவரால் வேளாண் மசோதாக்கள் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது அது எத்தனை மசோதாக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மூன்று மசோதாக்கள் ஓகேங்களா த்ரீ பில் ஓகேங்களா மசோதா அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னென்னா அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எமர்ஜென்சி அப்படின்னா நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பில் அப்படின்னா மசோதா ஆக்ட் அப்படின்னா ஏசிடி ஆக்ட் அப்படின்னா சட்டம் ஆர்டிக்கல் அப்படின்னா சரத்து ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம் மேலும் எமர்ஜென்சி அப்படின்னா நெருக்கடி நிலை ஓகேங்களா இந்த மாதிரி வந்து குவாலிட்டியில வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு ஒரு சிலர் வந்து தமிழில் சொல்லுவாங்க ஒரு சிலர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சொன்னேன் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எழுதியிருக்கக்கூடிய மூன்று மசோதாக்கள் வேளாண் மசோதாக்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு வேளாண் விளை பொருட்கள் வர்த்தக ஊப்பு ஊக்குவிப்பு மசோதா வேளாண் விலை பொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு மசோதா இந்த ரெண்டாயிரத்து இருபது அப்படிங்கிறது எதுக்கு சும்மா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் போடப்பட்ட மசோதாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு போட்டிருக்கோம் ஒருவேளை இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு அந்த இடத்துல வந்திருக்கும் சரிங்களா வேற ஒன்றும் பெரியதாங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை அடுத்த மசோதா விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் பண்ணை விவசாயத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் மசோதா அடுத்ததாக அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா மூன்று மசோதாக்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு வேளாண் விளைபொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு மசோதா அடுத்து விவசாயிகளுக்கு விலை வர்த்தகம் சாரி விலை உத்தரவாதம் பண்ணை விவசாயத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் மசோதா அதற்கப்புறம் கடைசியாக அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா ஓகேங்களா இந்த மூன்று மசோதாக்கள் தான் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு அதாவது உங்களுக்கு இதை சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஆர்டிக்கல் நூற்றி என்ன அப்படின்னா இதை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா நான் கிளாரிஃபை பண்ணுற பாருங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் அனைத்து மசோதாக்களும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் இதுதான் வந்து ஆர்டிக்கல் நூற்றி பதினொன்று அதாவது ஷரத்து நூற்றி பதினொன்று என்ன சொல்லுதுன்னா இப்போ மாநிலங்கள் அவையிலே இப்போ வந்து வேளாண் மசோதாக்கள் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு அவையில் நிறைவேறி இன்னொரு அவையில் நிறைவேறணும் ஓகேங்களா ரெண்டு அவைகளிலும் இந்த மசோதாக்கள் நிறைவேறின பின்னாடி குடியரசுத் தலைவருடைய கைக்கு வந்து அதாவது அதிபர்னு சொல்லுவாங்க அல்லது பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேக்ஸிமம் நம்ம குடியரசு தலைவர் பிரசிடண்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு சரிங்களா அப்போ அவருடைய கையுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கைக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் கையெழுத்து போட்டா அது என்ன ஆகும்னா சட்டமா மாறும் அதற்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பில் அதாவது தமிழ்ல மசோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா குடியரசு தலைவருக்கு என்னைக்கு கையெழுத்து போடுறாரோ அதுக்கப்புறம் அது ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமாக மாறும் சரிங்களா அப்ப குடியரசு தலைவர் கையெழுத்து போட்டுட்டாரு ஆக இந்த மூணுமே என்ன ஆயிடுச்சு சட்டமாக மாறிடுச்சு சரிங்களா அப்ப பார்லிமெண்ட்ல பாராளுமன்றம்னாலும் பார்லிமெண்ட்னாலும் நாடாளுமன்றம்னாலும் மத்திய சட்டமன்றம் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போ பார்லிமெண்ட்டில் குடி இந்த மசோதாக்கள் இரண்டாவைகள் நிறைவேறி குடியரசுத் தலைவரோட கையெழுத்து வந்து ஒப்புதல் பெற்றது இல்லைங்களா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா தான் எந்த ஒரு மசோதாவும் சட்டமாக மாறும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் தான் நூற்றி பதினொன்று இப்போ இது அதுக்காக தான் இந்த விளக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் இஃப் கவர்னர் மீன்ஸ் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து யார் பண்ணி உபயோகம் அப்படின்னா குடியரசு உபயோகா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு எந்த ஒரு மசோதாவும் சட்டமன்றத்தில் அதாவது மாநில சட்டமன்றத்தில் கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு வருது இல்லைங்களா அப்போ சட்டமாக மாறுது இல்லைங்களா அப்போ இரநூறு ஆர்டிகல் அதை பற்றி பேசு சரிங்களா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன கரெக்டாக உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அனைத்து மசோதாக்களும் ஆளுநர் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக மாறும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆர்டிகல்னு கேட்டால் கேள்வி ஆர்டிகல் இரநூறு அதாவது ஷரத்து இரநூறு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்களா பார்ப்பீங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த செய்தியாக இந்தியாவின் முதலாவது ஆர்ஆர்டிஎஸ் ரயில் சேவை இயக்க உள்ள அல்லது இயங்க உள்ள பகுதி ஓகேங்களா எங்கே அப்படின்னா மீரட்லருந்து ஐ மீன் சாரி டெல்லியிலேருந்து மீரட் வரைக்கும் அந்த மீரட் அப்படிங்கக்கூடியது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரங்க சரிங்களா டெல்லி டு மீரட் தான் இந்தியாவினுடைய முதலாவது ஆர்ஆர்டிஎஸ் ரயில் சேவை இயங்க உள்ள பகுதிகளாக இருக்குது சரிங்களா இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சேவைகள் இன்னும் வந்து தொடங்கல இதுக்கான வேலைகள் வந்து நடக்க போகுது சரிங்களா அப்போ இந்த ஆர்ஆர்டிஎஸ் ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போக்குமா அதாவது ஒரு பிராந்தியத்துக்குள்ளே ஒன்று ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் ரீஜனல் ரேப்பிடு டிரான்சிஸ்ட் சிஸ்டம் ஓகேங்களா ரீஜனல் ரேப்பிட் ட்ரான்சிஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதான் வந்து ஆர்ஆர்டிஎஸ் அதாவது பிராந்திய பகுதிகளுக்குள்ள அதிவேகமான ரயில் சேவை இயக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டெல்லி டு மீரட் வரைக்கும் தான் இப்படி ஒரு சே ரயில் சேவை இந்தியாவில் இதுவரைக்கும் பிராந்திய பகுதிகளுக்குள்ள இயக்கலை அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவின் முதலாவது ஆர்ஆர்டிஎஸ் ரயில் சேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அல்லது பிராந்திய அதிர்வேக ரயில் சேவை அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தலாம் சரிங்களா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லுறேன் இந்த மாதிரி இந்தியாவில் வேறு ஒரு எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது

ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் முதல் விமான நிலையம் ஓகேங்களா அதாவது பாதுகாப்பான பயணம் அதாவது இந்த ஏர்போர்ட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாதுகாப்பான பயணம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெருமி பெருமிதமாக பேசியிருக்காங்க அப்படி பேசி பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்போர்ட் அதாவது இந்தியாவினுடைய ஃபஸ்ட் ஏர்போர்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே பாதுகாப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா மேலும் ஆசியாவிலேயே ஏசியன் பசிபிக் அந்த ரீஜன்லேயே அந்த பிராந்தியத்திலேயே இப்படி ஒரு ஏர்போர்ட்டை பேசுனதே கிடையாது அப்படி சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய ஏர்போர்ட் எது அப்படின்னா ராஜீவ்காந்தி விமான நிலையம் அதாவது ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க ஒருவேளை இப்படியும் கூட கேட்டாங்க ஹைதராபாத் விமான நிலையம் அப்படின்னு கேட்டாலும் ராஜீவ்காந்தி விமான நிலையம் அல்லது ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் இப்படி எந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்தாலும் சேம் தான் ஓகேங்களா அப்போ ஏசிஐ அப்படிங்கிறது என்னன்னா த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் வந்து சர்வதேச அளவில் ஏர்போர்ட்டை வந்து நான் அத்தாரிட்டி சொல்லக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஏசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் இந்த மா இந்த ஏசிஐ அப்படிங்கக்கூடியது இதுவரைக்கும் எந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடியதோ அல்லது இந்த ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடியதோ ஒரு பாதுகாப்பான ஒரு சேவை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விமான நிலையத்தையும் இது வரைக்கும் சொல்லலையா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அதுதான் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அல்லது ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன் மேலும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுறேன் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்